கல்லூரி மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு வகுப்பு எடுக்கப்பட்டது. கொடுங்கையூர் பகுதியில் உள்ள திருத்தங்கல் நாடார் கல்லூரியில் அந்த கல்லூரியில் இயங்கி வரும் போதைப் பொருள் தடுப்பு கிளப் மற்றும் கொடுங்கையூர் போலீசார் இணைந்து போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக பெண் இன்ஸ்பெக்டர் மஞ்சுளா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு போதைப் பொருள் குறித்து சிறப்பு வகுப்பினை எடுத்தார். அவர் மாணவ மாணவியரிடம் பேசுகையில், குடும்ப பிரச்சினை, காதல் தோல்வி, மன அழுத்தம் காரணமாக இன்று கல்லூரிகளில் படிக்கும் சில இளைஞர்கள் தவறான பாதையில் சென்று போதைப் பொருட்களை பயன்படுத்தி வருகின்றனர். காலப்போக்கில் அது எந்த வகையில் உங்களை கொண்டு சென்றுவிடும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி அதனை வாங்க பணம் இல்லாத போது சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்து அதனை நீங்கள் வாங்க முயற்சி செய்கின்றீர்கள். அப்போது உங்களது படிப்பு வாழ்க்கை இவை அனைத்தும் முடிவுக்கு வரும். இதனால் ஆரம்பத்திலேயே போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதை மாணவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் உங்களது நண்பர்கள் யாரேனும் போதைப் பொருட்களை பயன்படுத்தினால் அவர்களுக்கு தெரியாமல் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது கல்லூரி நிர்வாகத்திடம் சொல்லி அவர்களை அந்த பழக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும் எனவும், தற்போது அனைத்து துறைகளிலும் வேலைவாய்ப்பு கொட்டி கிடப்பதாகவும், ஆனால் குறிப்பிட்ட சில வேலைகளை மட்டுமே குறிவைத்து தற்போது உள்ள இளைய சமூகத்தினர் காத்து கொண்டிருப்பதாகவும், எனவே இருக்கும் வேலைவாய்ப்புகளை இளைய தலைமுறையினர் ஒழுங்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென பேசினார். கல்லூரி காலத்தில் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் எனவும், காதல் மற்றும் தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டால் உங்களது கல்வி பாதிக்கப்பட்டு இதன் மூலம் ஒரு உயரிய வேலைவாய்ப்பை நீங்கள் பெற முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் என மாணவ மாணவிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஸ்ரீ வித்யா மற்றும் கல்லூரியின் செயலர் மற்றும் தாளாளர் செல்லப்பழம் மற்றும் ஆசிரியர்கள் இதில் கலந்து கொண்டனர்.